பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரக்குறிச்சி புதுமை வள்ளல் புனித அந்தோணியாரின் அருளும் அவருடைய பரிந்து பேசுதலும் உங்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 12, இறைவசனங்கள் 49 முதல் 53 வரை உள்ள இறைவசனங்கள். இந்த நற்செய்தி பகுதி ஒரு 3-4 வசனங்கள் தான் மிக சுருக்கமான ஒரு பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியிலே ஒரு முரண்பாட்டை நாம் பார்க்க முடிகிறது. என்ன ஒரு முரண்பாடு என்றால், ஆண்டவர் இயேசு முதல் வார்த்தையிலேயே மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் என்று சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே இயேசுவினுடைய அந்த வருகையாக இருக்கட்டும், அல்லது வருகைக்கு தயாரிக்கப்பட்ட முன்னாடி காலமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லும்பொழுது ஆண்டவர் இயேசு அமைதியின் வடிவமாக இருக்கிறார் என்பதை நமக்கு அதிகமாக புரிய வைத்தது. குறிப்பாக எசையா புத்தகத்தில் 9 அதிகாரம் 6 வசனத்தில் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசுக்கு குறித்து அவர் சொல்லுகின்ற போது அவர் அமைதியின் மன்னன் என்று சொல்லுகிறார். அதே போல இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்கின்ற பொழுது வானதூதர்கள் எல்லாம் அந்த வானவர் கீதத்தை இசைக்கின்ற பொழுது அதில் தெளிவாக சொல்லப்படுகிறது, ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையினாலே பூ உலகில் அமைதி கிடைக்கப் போகிறது, உலகத்தில் எல்லோருக்கும் அமைதி கிடைக்கப் போகிறது என்ற அந்த விஷயத்தை தான் பாடலாக அவர் பாடுகிறார்கள். அதே போல யோவான் நற்செய்தி 20 அதிகாரம் 19 வசனத்திலே பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கெல்லாம் தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்ல, உயிர்த்தெழுப்பின் ஆண்டவர் இயேசுனுடைய காட்சியானது உங்களுக்கு எல்லோருக்கும் அமைதி உண்டாக என்ற அந்த வார்த்தையில் தான் அவர் ஆரம்பிக்கிறார். அதே போல எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் 2 அதிகாரம் 14 வசனத்திலே சொல்லுவார், ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவரே நமக்கு அமைதி அருள்பவர் என்று சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் இயேசுவை குறித்தான செய்திகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியவர் இவர். இவர் கூட இருந்தால் அமைதி உண்டாகும். ஏனென்றால் பல இடங்களில் புதுமைகள் செய்கின்ற போதெல்லாம் பார்க்கிறோம், கடல் மீது நடக்கிறார், அங்கே புயல் காற்றெல்லாம் அமைதி அடைந்து ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல அமைதியை கொடுக்கக்கூடியவராக. இப்படி எல்லா இடங்களிலையும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அமைதியை அருளக்கூடியவர், அமைதியின் மன்னன், அமைதியை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர் என்ற எல்லா வசனங்களுமே இதை குறித்தாக நமக்கு சொல்லக்கூடியது. ஆனால் இந்த நற்செய்தியில் பார்க்கிறோம், ஆண்டவர் இதற்கு முரண்பாடான ஒரு செய்தியை சொல்கிறார். நான் மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது எதற்காக இந்த முரண்பாடு? அமைதியை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்கு தீயை மூட்ட வந்தேன் என்று அவர் சொல்கிறார். மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள், பிளவு உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்கிறார். தீயை மூட்ட வந்தேன், பிளவு உண்டாக்க வந்தேன், அமைதியாக ஏற்படுத்த வந்தேன், இல்லை இல்லை பிளவு ஏற்படுத்த வந்தேன். முரண்பாடு, பெரிய முரண்பாடை நாம் பார்க்குறோம். என்ன முரண்பாடு, ஏன் இந்த முரண்பாடு என்றால், எதை குறித்து ஆண்டவர் ஏன் இப்படி சொல்கிறார்? அப்படி என்றால் உண்மையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை கொண்டு வருவதற்காக இந்த உலகத்துக்கு வரவில்லை? அப்படி அல்ல. இயேசுவினுடைய பணி வாழ்வை முழுதும் நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய வாழ்வு முழுவதுமே ஒரு கான்ஃப்ளிக்ட், எப்பொழுதுமே ஒரு மோதல், ஒரு போராட்டம். இது வந்து அவருடைய வாழ்க்கையில் பணி வாழ்க்கையில் ஒரு 3 ஆண்டுகளாக ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் எப்பயுமே இருந்துக்கதை நாம் வந்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதியிலே எதற்காக இந்த ஆண்டவர் வாழ்க்கையில் போராட்டம் நிகழ்ந்தது என்றால், அவர் எப்பயுமே வந்து ஒரு சாய்ஸை வந்து முன்னாடி வைக்கிறார். ஆல்வேஸ் டிமாண்ட்ஸ் சாய்ஸ். என்ன சாய்ஸு, எதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அந்த சாய்ஸை வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் அங்கே பிளவு உண்டாகிறது, அங்கே அதனால தான் முரண்பாடு ஏற்படுகிறது, அதனால தான் கான்ஃப்ளிக்ட் எல்லாமே அவர் பணி வாழ்க்கையில் ஏற்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சாய்ஸ் தான். நீங்கள் இந்த பக்கம் இருக்கணுன்னா இப்படி தான் இருக்கணும், என் பக்கம் இருக்கணும்னா நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், இப்படி தான் உங்கள் வாழ்வு இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் எனக்கு எதிராக இருக்கிறீர்கள் என்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கின்ற பொழுது அங்கு உடனடியாக ஒரு பிளவு உண்டாகிறது. அவருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் எல்லா இடத்திலும் இந்த கான்ஃப்ளிக்ட் இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகம் 6 அதிகாரம் 14 வசனம், போலுடையார் மிக அழகாக இதை சொல்வார். எப்படி இந்த கான்ஃப்ளிக்ட் நம்ம வந்து எங்கே எந்த சைடு நிற்கணும் அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள்லாம் மிக அழகாக சொல்லுவார். நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்து கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கும் நெறிகேட்டுக்கும் என்ன உறவு என்று கேட்கிறார். இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த நெறிக்கும் நெறிகேட்டுக்கும் என்ன உறவு இருக்க முடியும்? ஒன்றுமே இருக்க முடியாது. ரெண்டும் வந்து வேற வேற டைரக்ஷனில் இருக்கு. இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், ரெண்டு சேர முடியாது. கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உறவு என்று கேட்கிறார். என்ன உடன்பாடு? ஒன்றும் இருக்க முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறார்.
கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம்? எதுக்குமே சேர முடியாத ஒன்று, ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் என்று சொல்லலாம். இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அதனால தான் ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு இடையில் அவர் போயிட்டே இருக்கிறார். நீங்கள் வந்து என்னுடைய வழியில் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த பக்கம் தான் நிற்கணும், என்னுடைய வழியில் வரலையா, நீங்கள் எனக்கு எதிராக இருக்கிறீர்கள் என்ற ஒரே ஒரு வாதத்தை தான் வைக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, தீமூட்ட வந்தேன், பிளவு உண்டாக்க வந்தேன் என்றால் ஆண்டவர் இயேசுவை யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ, அவருடைய போதனைகளை யாரெல்லாம் சார்ந்து வாழ்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் பக்கம் இருக்கிறார்கள், மற்றவர்களாம் ஆண்டவருக்கு எதிராக நிற்கிறார்கள். அப்பொழுது தானாகவே இந்த பிளவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதைத்தான் ஆண்டவர் சொல்வார். அதே தான் யோசுவா புத்தகத்தில் பார்த்தோம் என்றால் 24:15 யோசுவா வந்து மக்களிடம் பேசுவார். கடவுள் வந்து நிறைய நல்ல காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார், இந்த மாதிரியான விடுதலை நமக்கு கொடுத்தார், எப்படியெல்லாம் ரஷ்யர் வந்தார், எல்லா நிகழ்வையும் சொல்லிட்டு, ஆனால் நீங்கள்லாம் இப்படி இல்லாமல் போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்வார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம், நாங்கள் வந்து கடவுள் பக்கம் தான் நிற்போம், நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்று உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏனென்றால் இதுவெல்லாம் கடவுள் செய்தவை, நாங்கள் வந்து ஆண்டவர் பக்கம் தான் நிற்போம், கடவுள் பக்கம் தான் நிற்போம், ஆனால் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்கள் என்ற கேள்வியை வந்து அவர் வந்து கேட்பார். எனவே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதில் இரண்டு கேம்ப், ரெண்டு முகாம் இருக்குது. ஒரு முகாம் ஆண்டவர் இயேசுவோடு செல்வது, இன்னொரு முகாம் ஆண்டவருக்கு எதிராக இருப்பது, அது சாத்தானுடைய முகாம். நாம் எந்த முகாமில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நாம் தான் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை வந்து இன்றைக்கு நமக்கு சொல்கிறார், ஆண்டவர் இயேசுவோடு இவ்விடம் இருந்தால் நாம் புடமிடப்படுவோம், இல்லாட்டியும் அழிந்து போயிடுவோம். ரிஃபைன் ஆர் டிஸ்ட்ராய், அதான் ஆண்டவர் வந்து முன்னெடுக்கிற நமக்கு ஒரு கேள்வி. நம்ம ரிஃபைன் ஆக போகிறோமா, புடமிடப்பட்டு ஆண்டவர் இயேசுவின் பின்னால் போவதற்கான எல்லா வழிவகைகளையும் நாம் எடுத்துக்கொண்டு அது கொஞ்சம் வழி தரக்கூடியது, அதான் ரிஃபைன் என்றாலே கொஞ்சம் வழி தரக்கூடியதுதான். புடமிடப்படுதல் எளிதான காரியம் அல்ல, நெருப்பில் புடமிடுதல் என்பது எளிதான காரியம் இல்லை, ஆனால் அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் இருக்கிறது அல்லவா, அது மிக மிக அழகானது. புடமிடப்படுகின்ற பொருள் ஒரு அழகான பொருளாக மாறுகிறது, அது புல்லாங்குழலாக இருந்தால் புல்லாங்கு இசை இசைக்கிறது, இது வேண்டுமானால் இருக்கலாம். புடமிடப்படுவது என்பது வழி தரக்கூடிய நிகழ்வு. நம்ம ரிஃபைன் ஆக போகிறோமா அல்லது அழிந்து போக போகுமா, டிஸ்ட்ராய் ஆக போகிறோமா என்ற ஒரு கேள்வியை தான் ஆண்டவர் முன்னாடி நம்ம வைக்கிறார். அதனால் நாம் வந்து எந்த சைடு நிற்க போகிறோம் அப்படிங்கிறது நம்முடைய முடிவில் இருக்குது. எனக்கு வழி தாங்க முடியாது அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு கடவுளுக்கு எதிரான முகாமில் போய், சாத்தாண்டு முகாமில் போய் சேர்ந்து, ஆனால் இந்த வழியை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் இந்த பிளவுகள் என்ற வழி, இந்த அமைதி இல்லாத வாழ்வு என்ற வழி, இதெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் கடவுள் பக்கம் சார்ந்து இருக்கின்ற பொழுது இதெல்லாம் நிகழ்வது சாத்தியம், நமக்கு எதிரான சக்திகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும், எல்லாம் வெற்றிக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை மிக அழகாக சொல்கிறார். எனவே பிரிவினையிலிருந்தான் அமைதி உண்டாக போகிறது. கடவுள் கொண்டு வந்த அமைதி என்பது மிக எளிதான அமைதி அல்ல, ஈஸியாக நமக்கு கிடைச்சிட போகிற அமைதி கிடையாது, அதை அவர் சொல்லவே இல்லை. அந்த அமைதி என்பது பிளவிலிருந்து உண்டாக போகிறது. நாம் சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்துவை சார்ந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்விலிருந்து உண்டாகக்கூடிய பிளவு, அதன் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமைதி, அதுதான் சொல்கிறார். வழியிலிருந்து மகிழ்ச்சி, வழியை அனுபவிக்கின்ற பொழுது தான் அதிலிருந்து நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாகவே இந்த இறைவசனத்திலே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். புனித இஞ்ஞாசியார் பிரான்சிஸ் சேவியருக்கு சொன்ன ஒரு அழகான வார்த்தை, கோ அண்ட் செட் த வேர்ல்ட் ஆன் ஃபயர் என்று சொல்வார். நீ இந்த உலகத்திலே சென்று தீயை மூட்டுங்கள் என்று சொல்லி அவருக்கு அனுப்புவார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நான் இதை எப்பயுமே செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எல்லோருமே தீயை மூட்டக்கூடியவர்களாக, எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து இந்த வார்த்தையை சொன்னாரோ, அவர் தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் நிகழும் என்று சொன்னாரோ, அதே போல் நாமும் இந்த உலகத்தில் தீயை மூட்டக்கூடியவர்களாகவே இருக்க வேண்டும். அதன் வழியாகத்தான் அமைதியை கொண்டு வர வேண்டும், அதன் வழியாகத்தான் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும், அதன் வழியாகத்தான் நற்செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல முடியும். எனவே நம்முடைய வாழ்வு அனைத்துமே இந்த உலகத்திலே தீயை மூட்டி அந்த தீயின் வழியாக புடமிடப்பட்டு, நாமும் புடமிடப்பட்டு மற்றவர்களையும் புடமிட செய்யக்கூடிய அந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு இன்று விடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கிறது.